கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை என்னென்ன செய்வாங்க தெரியுமா? இந்த சந்தேகம் அனைத்து கர்ப்பிணி பெண்ணுக்கும் இருக்கும். பிரெக்னன்சி ஒரு பெண்ணோட வாழ்நாளில் மிக முக்கியமான தருணம். ஒவ்வொரு வாரமும் புது அனுபவத்தை கொடுக்கும் மற்றும் குழந்தையும் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டிருக்கும். பேபி ஒவ்வொரு புது விஷயமும் கத்துக்க ஆரம்பிப்பது கர்ப்பத்தில் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் தொடரும். நீங்க பிரெக்னண்டா இருந்தா உங்க பேபி இப்போ அதன் கருவறையில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 1, மூச்சு விடுதல். பேபிக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை. பேபிக்கு தேவையான ஆக்சிஜன் தொப்புள் கொடி மூலம் கிடைக்குது. ஆனாலும் பேபிஸ் கர்ப்பத்திலேயே மூச்சு விட பயிற்சி செய்வாங்க. இது 9வது வாரத்துல ஆரம்பிக்குது. ஆனா பேபியோட முதல் மூச்சு கர்ப்பத்தில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. நம்பர் 2, கண் திறந்து மூடுதல். குழந்தை கர்ப்பத்திலேயே கண் திறக்கவும் மூடவும் முடியும். பிறப்பதற்கு முன்பே, அதாவது 27வது வார கர்ப்பத்தில் குழந்தை வெளிச்சத்துக்கு கண் அசைவுகள் செய்றாங்க. கருவறை இருட்டறை அப்படின்னு சிலர் சொல்வாங்க. ஆனா அறிவியல் கூற்றுப்படி குழந்தைக்கு வெளிச்சம் தாயின் தொப்புள் மூலமாக செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, கர்ப்பத்திலேயே குழந்தை சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 4D ஸ்கேன்ஸ்ல குழந்தை கர்ப்பத்தில் சிரிப்பது 26 வாரத்துக்கு அப்புறமா கிளியரா தெரியுது. பேபி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எங்கிருந்து இந்த சிரிப்பை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு. நம்பர் 4, குழந்தை கண்ணீர் சிந்துவது கர்ப்பத்திலேயே ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்த உடனேவே அழுகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைக்கு ஆக்சிஜன் அதன் மூளை வர போய் சேர்ந்திருக்குது அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். பேபி முழு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறத குறிக்கும். குழந்தை பேச கத்துக்கிற வரைக்குமே அழுகை மூலமா தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்பர் 5, பிரெக்னண்டா இருக்கிறப்போ அடிக்கடி யூரின் வரும், அதுக்காக நீங்க பாத்ரூம் போவீங்க. ஆனா கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை கர்ப்பத்தை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது, அதனால கர்ப்பத்திலேயே யூரின் போறாங்க. இது 12வது வார கர்ப்பத்தில் இருந்து ஆரம்பிக்குது. பேபி பாடியில் உள்ள வேஸ்ட்ஸ் எல்லாம் யூரின் மூலமாக தான் வெளியேறும். நம்பர் 6, டேஸ்டிங் ஃபுட். ஃபுட் ஃப்ளேவர் சில, இஞ்சி, பூண்டு, பட்டை, ஸ்வீட்ஸ் போன்ற உணவெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அது பேபியை சுற்றி இருக்கிற அம்னியாட்டிக் ஃப்ளூயடில் பிரதிபலிக்குது. அப்போது பேபிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நீங்கள் சாப்பிடும்போது அம்னியாட்டிக் ஃப்ளூயடை பேபி ஒரு கல்ப் குடிச்சிட்றாங்க. நம்பர் 7, கேட்கும் திறன். பேபி 2வது ட்ரைமஸ்டருக்கு அப்புறமா வெளியில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்க முடியும். அந்த சவுண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணுவாங்க கிக்ஸ் மூலமாக. இந்த சத்தங்களில் உங்கள் வாய்ஸ் கண்டுபிடிக்கிறது பேபிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பேபி கூட நீங்கள் பேசணும். பேபிக்கு உங்களுக்கு இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நம்பர் 8, கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை கொட்டாவி கூட விடுறாங்க. நமக்கு போர் அடித்தாலோ இல்லை தூக்கம் வந்தாலோ நம்ம கொட்டாவி விடுவோம். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை அப்படி கிடையாது. குழந்தை கொட்டாவி விடுறாங்க அப்படின்னா குழந்தையின் மூளை வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நம்பர் 9, விக்கல். முதல் சில வாரங்களிலே விக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் அது தாய்க்கு கிளியராக தெரியும். ஒரு சிலருக்கு அது சுத்தமாக உணர முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சேட்டைகள் பேபி கர்ப்பப்பைக்குள்ளே செய்கிறாங்க. பேபி விளையாடுறதுக்கு உங்களோட கர்ப்பப்பை தான் பிளே கிரவுண்ட். ஸோ அந்த கர்ப்பப்பைக்குள்ளே கை மற்றும் கால்கள் அசைக்கிறது, காலில் கிக் பண்ணுறது, கையில் பஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் தன்னைத்தானே சுத்திக்கிறது, அதுக்கப்புறமா கண் மூடி திறக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப கூட இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் உணர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.